Hello friends, welcome to React Tutorials. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரிடக்ஸ் ஃபார்மில் கஸ்டம் காம்பனண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேருந்து ப்ரீவியஸ் வீடியோலேருந்து அப்படியே கண்டினியூ ஆக போகிறது இந்த வீடியோ. ஸோ இந்த ஃபார்ம் நாம் இப்போ பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முக்கு ஒரு கஸ்டம் காம்பனண்ட்டை நம்ம இப்போது ஆட் பண்ணலாம். எந்த மாதிரி ஒரு கஸ்டம் காம்பனண்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு கிரிட்லேருந்து இல்லை ஒரு ஆட்டோ கம்ப்ளீட்லேருந்து வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்இன்லேருந்து கூட நீங்கள் எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு இன்புட் ஜேஎஸ் மட்டும் நான் இங்கே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கான்ஸ்டன்ட் இன்புட்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இது ஒரு சிம்பிளான ஒரு காம்பனண்ட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம இந்த ரிட்டனில் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு HTML இன்புட் டைப்பு டெக்ஸ்ட் இவ்வளோ மட்டுமே போதும். இப்போது இந்த காம்பனண்ட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஃபார்ம் ஜேஎஸில் இங்கே வந்துட்டு இன்புட்டுக்கு பதிலாக இன்புட்டுன்னு ஆட் பண்ண போகிறோம். அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணதை இங்கே நாங்கள் இன்புட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ஃப்ரம் இன்புட். ஓகே, இங்கே இது வந்து நம்ம ரியாக்டை இன்புட் பண்ணணும், ஏன்னா நம்ம JSX சின்டாக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாகவே ரெண்டர் ஆகுது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இங்கே அதே இன்புட்டு தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் இங்கே பிளேஸ் ஹோல்டரெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த பிளேஸ் ஹோல்டரெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா இது ப்ராப்பர்ட்டியாக இங்கே வருது ஆக்சுவலி, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ஸில் நீங்கள் நான் வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ஸ் டாட் பிளேஸ் ஹோல்டர் எப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையே நம்ம மேண்டேட்ரி ஆக்கணும்னு வச்சுக்கோங்க, மேண்டேட்ரி இல்லைன்னா ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் நம்ம இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ஸுக்கு இது இல்லைன்னா இது எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதையே நம்ம இப்படி மாற்றிக்கிட்டு பிளேஸ் ஹோல்டர் எதுவுமே வரலன்னா இங்கே ப்ளீஸ் என்டர் அப்படின்னு மட்டும் நம்ம எழுதிக்கலாம். வேறு என்னென்ன வேணும், ஃபார்ம் இந்த இன்புட்டுக்கு ஒரு வேல்யூ வேணும். வேல்யூ வந்துட்டு பை டிஃபால்ட்டாக நல்லுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் வேல்யூ இதெல்லாம் பதிலாக நம்ம ஒரு இன்புட்டுன்னு ஒன்று கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மெட்டா அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்துட்டு ரிடக்ஸ் ஃபார்மோட ரெண்டு ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்ட்ராவாக அது கொடுக்கக்கூடியது. இன்புட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வேல்யூ, ஆன் சேஞ்ச், ஆன் பிளர், ஆன் ஃபோக்கஸ் இந்த மாதிரியான இவெண்ட்ஸு, அப்புறம் அந்த வேல்யூ ஆப்ஜெக்ட் வந்து இது ஃபுல்லாக இதுக்குள்ளே போயிடும். மெட்டா அப்படிங்கிறது ரிடக்ஸ் ஃபார்மோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபீல்டு வந்து எரர் ஆகிருக்கா, சப்மிட் ஆகிட்டுருக்கா, இல்லை இது வேலிடா இன்வேலிடா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ளே வரும். இப்போ இதில் நேம் இருக்குது, நம்ம நேமை கூட இங்கே எடுத்துக்கலாம். நேம் வந்துட்டு ப்ராப்ஸ் டாட் நேம். இது நம்ம எல்லாம் லோக்கல் வேரியபிள் எடுத்துருக்கிறதுனால இந்த ப்ராப்ஸை தூக்கிடலாம். இங்கே வந்துட்டு நேம் இதுவும் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் ஹோல்டர்னால தெரிய ஆரம்பிக்குது, ஏன்னா நம்ம அந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணி அங்கேயே அப்படி போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைப்புங்கிறது அவசியம் இல்லை, நேம் மட்டும் கண்டிப்பாக தேவை. பிளேஸ் ஹோல்டர் கூட இங்கே அவசியம் இல்லை. இதை எடுத்துட்டிங்கன்னா ப்ளீஸ் என்டர் அப்படிங்கிற டிஃபால்ட் பிளேஸ் ஹோல்டர் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பேசிக்காக தேவையானது ஒரு ஃபீல்டு, அதுக்கான நேம், அதுக்கான காம்பனண்ட், இவ்வளோதாங்க. இப்போ இந்த இதுக்கு இன்புட் வேல்யூ இப்போ இதுக்கு நம்ம கொடுக்கணும் யூசர் என்டர் பண்ணும்போது. ஸோ இதுக்கு வேல்யூ வந்துட்டு இன்புட் டாட் வேல்யூ, அதுதான் இதோட வேல்யூ. இப்போது நான் இங்கே வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே இங்கே சேஞ்சஸ் ட்ரிகர் ஆகலை. அதேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது வந்து தேர்ட் பார்ட்டி காம்பனெண்ட் ஆயிருது. இப்போது இது நம்ம வந்து தனியாக ஒரு காம்பனெண்ட் கொடுக்குறோம். இந்த காம்பனெண்ட் வந்துட்டு ஆன் சேஞ்ச் இவெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதை தான் இந்த ரியாக்ட் ஃபார்ம் வந்து ரிடக்ஸ் ஃபார்ம் வந்து எடுத்துக்கும். ஸோ நாம் இப்போ கிளிக்காக ஒன்று ஆன் சேஞ்ச் இவெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆன் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளுக்கு இன்புட் டாட் ஆன் சேஞ்சை கால் பண்ணணும். இன்புட் டாட் ஆன் சேஞ்ச் நான் சொன்ன மாதிரி இன்புட்குள்ளே ஆன் சேஞ்ச், ஆன் பிளர், ஆன் ஃபோக்கஸ், வேல்யூ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் போயிட்டு இங்கே என்டர் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணது வருது. இந்த ஆன் சேஞ்சை தூக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது கூட இதில் தெரியாது. பார்த்தீங்கன்னா என்னால் டிலீட்டே பண்ண முடியல, ஏன்னா
இன்புட் வேல்யூ வந்து எப்போவுமே ஒரே வேல்யூவாக இருக்குது, அது மாறவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நான் ஆன் சேஞ்சை போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே பண்ண முடியும். இப்போ திரும்ப போயிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இங்கே கன்சோல் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா நான் எழுதுனது அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி காம்போனெண்ட்டாக இங்கே போட்டிருக்கோம். இது இந்த இன்புட்டாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் பெட்டர் கண்ட்ரோலர் கூட கண்ட்ரோல் கூட உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் யூஐ காம்போனென்ட்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த யூஐ காம்போனென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போது ஃபார்ம் ஜேஎஸில் இந்த மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சது. இப்போ நம்ம எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இதை வந்துட்டு டிசேபிள்டு வந்துட்டு பை டிஃபால்ட்டாக இந்த இதுக்கு மட்டும் ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம எல்லா காம்போனெண்ட்டும் இதே மாதிரி கூட மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கட்டும், இங்கே இதை வந்துட்டு இதுவும் கூட இன்புட்னே மாற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே இன்புட்டாக மாறிடுச்சு. இப்போது ஸ்டைலிங் கூட உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணலாங்க. அதாவது நீங்கள் இந்த இதை மட்டும் கான்ஃபிடென்ட் நீங்கள் ஸ்டைலிங் பண்ணால் போதும், த்ரூ அவுட் அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையுமே ஒரே ஸ்டைல் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதாவது இது கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் டிசேபிள்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கோம். இந்த ரிட்டனை வந்துட்டு நாங்கள் இதுவும் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனாக கூட எக்ஸ்ட்ராவாக கூட நாங்கள் இங்கே பில்ட் பண்ணிட்டு போகலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் டிசேபிள்டாக இருந்தால் நம்ம வந்துட்டு இங்கே டிசேபிள்டு முதல்ல எடுத்துக்கலாம், பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். யூசர் ட்ரூவாக கொடுத்தாங்கன்னா ட்ரூவாக வரும். ஒரு வேளை இது வந்துட்டு டிசேபிள்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு டிவ்வு, அந்த டிவ்வுக்குள்ள இதோட வேல்யூ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்புட் டாட்டு வேல்யூ மட்டும் இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா மட்டும் இந்த ஆக்சுவல் காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது டிசேபிள். ஸோ டிசேபிள்னால இந்த மாதிரி டிசேபிள் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டிசேபிள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபார்மை கொடுத்து தான் நீங்கள் டிசேபிள் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை இந்த இதே உங்களுக்கு டிசேபிள் பண்ணணும்னா இங்கே டிசேபிள் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசானதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்போனெண்ட் எழுதுறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த இன்புட் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். இப்போது இந்த இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு யூசர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இந்த இது வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், நம்பர்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. இங்கே வந்துட்டு ஒரு அலோ பேட்டர்ன் நம்ம எழுதிக்கிறோம், இல்லை என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இதுக்கு அலோ பேட்டர்ன்னு சொல்கிறேன். இது ஒரு பேட்டர்னை எதிர்பார்க்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இதில் நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த இது வந்துட்டு ஏ டு ஜெட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும், வேறு எதுவும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏ டு ஜெட்டு இது ஒரு ரிஜெக்ட்ஸ் நான் எழுதிட்டுருக்கேன். அதே மாதிரி கேபிட்டல் ஏ டு ஜெட்டு இது எவ்வளோ தடவை வேணால் இருக்கலாம், இவ்வளோ தான் ரிஜெக்ட்ஸ். இப்போது இந்த அலோ பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கே உள்ளே வரும், ஒரு ப்ராப்பர்ட்டியாக இங்கே வரும். பை டிஃபால்ட்டாக நல்லுன்னு கொடுத்துக்கலாம். இந்த ஆன் சேஞ்ச் வந்துட்டு இருக்கீங்களா, இதை வந்துட்டு நான் இப்போ லோக்கலாக ஒரு ஆன் சேஞ்சை க்ரியேட் பண்ண போகிறேன். இது இப்போ லோக்கலான ஒரு ஆன் சேஞ்சு. ஸோ நான் இப்போ கான்ஸ்டன்ட்டு ஆன் சேஞ்சுன்னு கொடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு வேல்யூ வரும், அதாவது அது இவெண்ட்டு தான் கொடுக்கும். இதுக்குள்ளே இஃப் அலோ பேட்டர்ன் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ரிஜெக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ரிஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த அலோ பேட்டர்ன் அதை கொடுத்து நம்ம ஒரு ரிஜெக்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ரியேட் பண்ணிட்டோம். இது டெஸ்ட் ட்ரூ ஆச்சுன்னா மட்டுமே இந்த டெஸ்ட்டில் இந்த இவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அது அப்படி தான் வரும். ஏன்னா இது ஒரு இவெண்ட்டாக கொடுக்கும். இவெண்ட்டுக்குள்ளே இது எந்த இவெண்ட்டு எந்த இதோட இவெண்ட்டு டார்கெட் கொடுக்கும் அதோட வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம இப்போ இன்புட் டாட் ஆன் சேஞ்சாக கால் பண்ண போகிறோம் வித் இந்த இவெண்ட் ஆப்ஜெக்ட். இல்லைனா இந்த இதை நீங்கள் வெளியவே போட்டுக்கலாம். இந்த கால் பண்ணுறத எண்டில் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டுமே மட்டுமே அவுட்புட் கொடுக்கணும். இல்லைங்க இது ஒரு வேளை ஃபால்ஸ் ஆச்சுன்னா, அதாவது இந்த இது மேட்ச் ஆகலைன்னா இந்த இவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ வந்துட்டு இன்புட்டோட வேல்யூக்கே கொடுக்க போகிறோம். மற்ற நேரத்துலலாம் ஒன்றும் இல்லை.
இப்போ இவ்வளோ தான் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா நான் இப்போ 1, 2, 3 இதெல்லாம் எழுத விடுது. இது ஏன் எழுத விடுது அப்படிங்கிறத குயிக்காக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இன்ஸ்பெக்ட் போயிட்டு ஆன் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு டீபக்கர் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, டீபக்கர் போட்டதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் இந்த பேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே கோடு தான். இங்கே வந்துட்டு நம்ம எழுதும்போது இது இதை எழுத விடுது, ஆனால் நம்பர்ஸும் இங்கே எழுத விடுது. ஏன்னு பார்க்கலாம். ஃபார்மில் போயிட்டு ஓகே, இந்த ரிஜெக்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சமாக மாற்ற போகிறோம். ஸ்டார்டிங் எலிமெண்ட்னு சொல்கிறோம், எண்டிங் இப்படி தான் எண்ட் ஆகணும். ஸோ அதாவது A to Z இது மட்டும்தான் இருக்கணும், எவ்வளோ வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். லெட்டர்ஸ் எழுத விடுது, நம்பர்ஸ் வந்துட்டு எழுத விடலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நான் நம்பர்ஸை டைப் பண்ணியிருக்கேன், இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ண பார்க்குறேன், அது கூட பேஸ்ட் ஆகலை. இதே நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் எழுதிட்டு அதை நான் காப்பி பண்ணியிருக்கேன், இப்போ பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் சொன்ன வர்றது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் காம்பனெண்ட்டை ஒரு தனி காம்பனெண்ட்டாக கொடுத்து அதை நீங்கள் ஒரு ரிடக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி நீங்கள் நிறைய இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோஸில் நம்ம வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.